அவர்கள். பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஐயோ, அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? இது இப்போ நம்ம ஒளிச்சு மறைச்சு பேச ஒன்றும் கிடையாது. வெளிப்படையாக சொன்னால் படம் வந்து ஆவரேஜ் தான். இந்த படம் இது இது ஏற்படுத்தின எதிர்பார்ப்பு, கிளப்பின விவாதங்கள், இவங்க யாரெல்லாம் வந்து இப்போ குற்றம் சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே வந்து அர்த்தம் இல்லாதது அப்படிங்கிறத அந்த படம் வந்து நிரூபிச்சிருக்கு. ஏன்னா கையில் சரக்கு இல்லடா, அதனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி பெருசாக வந்து ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு பல பேர் வந்து பேசுனாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி தான் வந்து அவங்க இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து அவங்க என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு ஹைப் எல்லாம் கொடுக்காம சாதாரணமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா பொதுமக்கள், அதாவது நான் ரசிகர்களை விடுங்க, அவங்க எப்படி இருந்தாலும் படம் பார்ப்பாங்க, பொதுமக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து உள்ள வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும். இவங்களுடைய ஓவர் ஹைப்பே வந்து அந்த இது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து விஜய் ரசிகர்களுக்கான ஒரு படம். பட் இந்த படம் வந்து மாஸ்டர் படத்தை ஒரு கொரோனா பீரியட் முடிஞ்சு அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அதில் லாபத்தை எடுத்ததுனால அவனுடைய நிர்வாக தயாரிப்பாளர் லலித்குமாருக்கு விஜய் கொடுத்த கால் ஷீட்டுன்னு தான் சொன்னாங்க. ஜெயிலர் படத்தினுடைய 600 கோடி ரூபாய் இது கிராஸ் பண்ணுமா? விக்ரம் படத்தை கிராஸ் பண்ணும். ரெண்டாவது, இவங்க கொடுத்துட்ருக்கக்கூடிய பில்டப்பு பிரகாரம் 1000 கோடியை நோக்கி போகுமா? அதாவது திரையரங்குகளுக்கு வரணும்னா வருவாய் குறைவாக இருக்கும். தயாரிப்பாளருக்கோ நடிகருக்கோ இயக்குனருக்கோ இது லாபகரமான படம் தான். முதல் பாதி படம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸு, நானே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன், அந்த படத்தோட கதை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை தான் அப்படின்னு அந்த படத்துக்கு கிரெடிட் கொடுத்து ஒரு தேங்க்ஸ் மாதிரி, இதுதான் அந்த இதோட இன்ஸ்பயர் தான் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அதுக்கான கிரெடிட் கொடுத்துருக்காரு படத்தில். முதல் பாதி படம் எப்படி இருக்குன்னாக்கா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குது. அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸை எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க அந்த படத்து கதையை வந்து பண்ணியிருந்தால் கூட இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். இன்றைக்கி வணிக ரீதியில் இருந்தால் பெரிய ஒரு விஷயமாக இருக்கலாம், பெரிய வெற்றியை ஈட்டி தந்தலாம். ஆனால் கருத்து ரீதியாக அல்லது பொழுதுபோக்கு அம்சம் ரீதியாக அல்லது சாதாரண பார்வையாளர்களை ரசிகர்கள் தவிர, அந்த கதாநாயகனோட விஜய் ரசிகர்கள் தவிர ஒரு குடும்ப ரசிகர்களை, அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் விதமாக அந்த படம் அமைந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஏனோ இரண்டாம் பாதியில் வேறு பிற ரூட்டை பிடித்து, அதாவது ஏற்கனவே அவர் செய்த அந்த படங்கள் போதை மாஃபியா கும்பல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை பிடித்து தொங்கி கொண்டு கடைசி வரை பயணித்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படம் சொன்னோம்ல, அந்த படத்தோட கதையின் அடிநாதம் என்னன்னாக்கா, தன் குடும்பத்தை காப்பதற்காக இந்த போராட்டங்களை அவன் இந்த தாக்குதல்களை நடத்துகிறான். கடைசி வரை அவன் குடும்பத்தை காப்பாற்ற எப்படி போராடுகிறான் என்பது போன்று தான் அந்த கதை போகும். அதே போல தான் இந்த முதல் பாதி படமும், லியோ படமும், முதல் பாதி படமும் அப்படி போகுது. அதுவரையிலும் நன்றாக போகும் படம் இரண்டாம் பாதியில் எங்கெங்கோ சிக்கி திணறி என்ன செய்யறதுன்னே தெரியாமல் எங்கெங்கேயோ போய் முடித்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். இது உண்மையிலே லியோ வந்து இந்த 1000 கோடியை தாண்டுற அளவுக்கு இந்த படம் இருக்கா? முதல்ல 1000 கோடி தாண்டது விட்டுருவோம். ஓட்ட காசை விட அவங்க வந்து குறைந்தபட்சம் தான் கொஞ்சம் பணம், அது வந்து ஏன்னா அவுட்ரேட்டாக பிஸ்னஸ் பண்ணதுனால வந்து லாபம் வந்திருக்கும். போட்ட காசை விட அவங்களுக்கு லாபம் வந்திருக்கும். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இது வந்து அந்த இலக்கை போய் தொடுமானா அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரசிகர்கள் வந்து விஜயோட கனவுகளை, விஜயோட ஆசையை அதை நிறைவேற்றிற்கான தயாரிகளில் தான் இருந்தாங்க. ஏன்னா தெரியும், உலகம் முழுக்க அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து அந்த புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் இருக்குல்ல அவ்வளோ இருந்துச்சு. பார்த்தா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து எல்லாமே ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க ஓவர்சீஸ் எல்லாம். காரணம் என்னென்னா இந்த வந்து கதை அதோட ரிசல்ட்டு. ஏன்னா இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்ன்ற ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் அந்த கதையை வந்து அப்படியே எடுத்திருந்தால் கூட படம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியவானது, நான் வந்து என்னென்னா சினிமா வந்த காலத்துலேருந்து தமிழ் சினிமா ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள படம், ஒரு பத்திரிகையாளர் அதை பார்க்க வேண்டிய சூழல் வரும். அது நிறைய படங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜோட அந்த மாநகரம் படத்தையும் கைதி படத்தையெல்லாம் படம் பண்ண போகிற உதவி இயக்குநர்களில் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த படத்தை பாருங்கள்,
இதை உங்களுக்கு வந்து கதை பண்ணும்போது இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வெர்ஷன் கிடைக்கும்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்த லோகேஷ் கனகராஜ் ஏன் இப்படி வந்து இப்படி ஒரு அது எப்படி தவிர சொல்லுவோம் எங்கேயுமே தொடர்ச்சி இல்லாமல் இது இல்லாமல் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வேல்யூ இருக்குல்ல பார்த்து எதுக்காக அதெல்லாம் மாறினாங்க வச்சாங்க எல்லாமே துண்டு துண்டாக நிற்கிது. நீங்கள் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ரொம்ப நாளில் வந்து இந்த இயக்குநர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் தாக்குப்பிடிக்க முடியும் இருக்க முடியாது. அதுதான் நிஜம். அதை உணர்ந்துக்கிட்டு இவங்க செயல்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.